die. Why do you wanna move like that? Why you want one? Why do you want act like that? Why you... அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ்ட்ரிப். கோத்தகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அருமையான மலை கிராமத்துக்கு நான் இப்போ போயிட்டுருக்கேன். இந்த மலை கிராமத்தோட பேர் வந்து காக்கா குண்டு. இந்த காக்கா குண்டு அப்படிங்கிற மலை கிராமத்துக்கு நான் இந்த இடத்துல இந்த காங்கிரீட் ரோடு வழியாக நடந்து போக போகிறேன். அதுவும் தனியாக ரொம்பவும் அடர்த்தியான ஆபத்தான காட்டு வழியில் இருக்கிற வழியில் நடந்து தனியாக போக போகிறேன். நான் வந்து அரையூர் மட்டம் அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்துட்டு அங்கே இருந்து டூ வீலரில் கீழே இறங்கி ஆஸ்பத்திரி மட்டம் அப்படிங்கிற இடத்துல என் வண்டியை நிறுத்திட்டு அங்கே இருந்து இந்த வழியில் வந்து இந்த இடத்துல ரோடு வந்து ரெண்டாக பிரியுது. ரெண்டாக பிரிகிற இடத்துல நான் இப்போ நின்றுட்டுருக்கேன். இங்கே ரெண்டாக பிரிகிற இடத்துல லெஃப்டில் போகிற இந்த ரோட்டில் போனோம்னா காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்துக்கு போகலாம். ரைட்டில் போகிற ரோடு அரையூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற ரோடு, அதாவது அரையூர் அப்படிங்கிற கிராமத்தோட கீழ்ப்பகுதிக்கு போகிற ரோடு. அந்த ரோட்டில் போய், அதாவது அந்த ரோட்டில் நான் வந்தேன் எங்கன்னா அரையூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு போய் அங்கே இருந்து கீழே இறங்கி இந்த ரோடை ஜாயின் பண்ணி நான் மேலே வந்து இது வரைக்கும் ஏற்கனவே வந்திருக்கேன். அதை பற்றி வீடியோவும் பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்துக்கு நான் மட்டும் தனியாக போயிட்டுருக்கேன். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. இப்போ வாங்க காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்தை போய் பார்க்கலாம். ரொம்பவும் அடர்த்தியான ஒரு காட்டுக்குள்ளே ஒரு காங்கிரீட் ரோடு. இந்த ரோடு வந்து மேலேயே சில இடத்துல மண் சரிவு ஏற்பட்டதுனால வண்டியில் வர முடியல. அதனால தான் நான் நடந்து போயிட்டுருக்கேன். ஆஸ்பத்திரி மட்டம் அப்படிங்கிற இடத்துலேருந்து இந்த காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்துக்கு 3 கிலோமீட்டர் நடந்து போக போகிறேன். ஏற்கனவே 1.5 கிலோமீட்டர் நான் நடந்து வந்தாச்சு. இப்போ வந்து அடுத்த 1.5 கிலோமீட்டர் நடந்து போக போகிறேன். பாருங்கள், இங்கெல்லாம் வந்து மண் சரிவு ஏற்பட்டிருக்கேன். ஏற்பட்டு பெரிய மரமே கீழே விழுந்திருக்கு. இதெல்லாம் வெட்டி கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் யானை சாணம். நான் கடைசியாக வந்தப்போ இங்கெல்லாம் பயங்கரமான பனிமூட்டங்க. அதனால் வந்து அப்போவும் இந்த யானை சாணமெல்லாம் பார்த்தேன். இந்த யானையோட சாணமெல்லாம் பார்த்துட்டு தான் பயந்துட்டு ரிட்டர்ன் போயிட்டேன். இந்த வழியில் கொஞ்சம் தூரம் போனேன். 1.5 கிலோமீட்டர் போயிருப்பேன்னு நினைக்கிறேங்க. அதுக்கு மேலே நான் வந்து ரிட்டர்ன் போயிட்டேன். இன்னொரு 1 கிலோமீட்டர் நடந்து போயிருந்தால் காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்தை பார்த்துருக்கலாம். ஆனால் நான் தனியாக வந்ததுனால ரிட்டர்ன் போயிட்டேன். இப்போவும் தனியாக தான் வந்திருக்கேன். ஆனால் இப்போ வந்து பனிமூட்டம் இல்லை. அப்போ வந்து பயங்கரமான பனிமூட்டமாக இருந்தது. யானை ஏதாவது நின்றுட்டு இருந்ததுன்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸில் கூட நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்து ரிட்டர்ன் போயிட்டேன். ஆனால் இப்போ வந்து நல்லா வெயில் அடிக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து கிளியராக தெரியும். அதனால் ஒரு பிளான் பண்ணி நான் இப்போ போயிட்டுருக்கேன். இந்த வழியை பனிமூட்டை இல்லாதப்போ தெளிவாக நல்லா காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நான் திரும்பவும் ரிட்டர்ன் வந்து இந்த வழியை இன்னொரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு பதிவு பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா பனிமூட்டை இருக்கிறப்ப இந்த ஃபாரஸ்டெல்லாம் தெளிவாக காமிக்க முடியல. பனிமூட்டை இல்லாதப்போ தான் இந்த ஃபாரஸ்டெல்லாம் நல்லா தெளிவாக காமிக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வழியில் போனால் ஒரு கிராமம் இருக்குதுன்னு சொன்னால் யாராவது நம்ப முடியுமா? ஆனால் நம்பி தான் ஆகணும். இங்கே வந்து 6-8 வீடுகள் இருக்கிற காக்கா குண்டு அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. எந்த ஒரு சவுண்டும் கிடையாதுங்க. மரங்கள் ஆடுற சவுண்டு, காட்டுக்குள்ளே குருவிகள் கத்துற சவுண்டு, இது மட்டும்தாங்க கேட்குது. ஆப்போசிட்டில் ஒரு மலை தெரியுது பார்த்திங்க, அந்த மலையோட டாப்புக்கு போகணும். அங்கே போனதா காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமம் இருக்கே. இந்த மலையோட டாப்பில் தான் காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமம் இருக்கே.
பயங்கரமான காடு தாங்க, தனியெல்லாம் வரக்கூடாது. இருந்தாலும் ஒரு தைரியமாக வந்துட்டேன், ஏதோ ஒரு குருட்டு தைரியம் தான். கரெக்டாக இப்போ மணி மதியம் 1:15, யானையோட சாணம். இந்த வழியில் நிறைய யானை சாணங்கள் பார்க்கலாம். ஏன்னா இங்கே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு யானை வந்து ஊருக்குள்ளே ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்ததுன்னு சொன்னாங்க. அது இப்போ மேலே போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து போன வாரம் வந்தப்போ நல்லா தெளிவாக விசாரிச்சுட்டு தான் நான் இப்போ வந்திருக்கேன். அது தனியாக வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக யானை சாணம் தான் இருக்குது. கடைசியாக இந்த யானை சாணமெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து ரிட்டர்ன் போயிட்டேன். இதெல்லாம் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போட்ட யானையோட சாணங்கள். இந்த பக்கம் டேர்னிங்கில் தான் தெரியுதா, ரோடாக தெரியுதா? அப்பா தெரியுது. ஏன்னா அன்றைக்கி இதோட தான் ரிட்டர்ன் போயிட்டேன். இதுக்கு மேலே நான் போகலை, இதுக்கு மேலே இப்போ தான் போக போகிறேன். ஏன் பயப்படுறேன்னா, இந்த காடுகளை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ரோட்டில் ஃபுல்லாக இந்த இலை வந்து காஞ்ச இலைகளாக விழுந்திருக்கு, அதனால் கால் வைக்கும்போது சரக்கு சரக்குன்னு சவுண்டு கேட்குது. இது பாருங்கள், இங்கே யானையோட சாணம். ஃபாரஸ்ட்டு பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. சொன்ன மாதிரி நடுக்காடு தான். நல்ல வேலை அன்றைக்கி பாதையோடு திரும்பி போயிட்டேன். பனிமூட்டத்தில் எதா தெரிஞ்சுன்னா தெரியாது. இப்போ நல்லா வெயில் அடிக்குது. இப்போ இந்த கடைசியாக 2-3 நாள் தான் வெயில் அடிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே நீலகிரி மாவட்டத்தில் வெயிலே இல்லை, ஃபுல்லாக பனிமூட்டம்தான். ஏதோ சவுண்டு கேட்குது. கிராமத்தில் இருக்கிறவங்களோட சவுண்டாக தெரியல. ஏன்னா வந்து மலையோட மேலே இருக்கும்போது ஏதாவது ஒரு சவுண்டுன்னா தெளிவாக கேட்கும். ஒரு குரங்கு தான் உட்காந்துருக்கு. இங்கே ஒரு குரங்கு தான் உட்காந்துருக்கு. ஓ, குரங்கு தான் கத்துதோ, நம்மளை பார்த்து சவுண்டு விடுது. ஆஞ்சநேயா, குரங்கோட சவுண்டு தாங்க கேட்டிருக்கேன். நான் கூட ஏதோ கிராமத்தில் இருக்கவங்களோட சவுண்டு நினச்சேன். குரங்கு கூட நம்மளை வித்தியாசமாக தான் பார்க்குது. ஓ, நிறைய இருக்கும் போல இங்கே யானையோட சாணம் இருக்கு. எல்லாமே வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி போட்ட சாணம். யார் பேசுகிறாங்க?
யாரோ வர்றாங்கன்னு நினைக்கிறேன். மலையோட மேல் பகுதியில் இருக்கிற காடுகள், அதே மாதிரி எஸ்டேட் போல் இருக்கே, காஃபி செடி தெரியுது. ஆமாங்க, ஃபுல்லாக காஃபி செடி. வீட்டில் காட்டு மாடு வந்திருக்கும் போல இருக்குங்க, காட்டு எருமை. ஆமாம், ரீசெண்டாக தான் வந்திருக்கும் போல இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. காட்டு அருமை ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கே. வேறு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காட்டு அருமையோட கால் தடா. இன்னும் ரோடு கீழே போகுது. ஓ, மேலே யாரோ தோட்டத்தில் இருக்காங்க எஸ்டேட்டில். மேலேயா கீழேயா தெரியலையா. எங்கன்னு தெரியலையே, ஏதோ லேடிஸ்க்கு பேசுகிற சவுண்டு மட்டும் கேட்குது, எங்கன்னு தெரியல. ஆளு வர்றாங்க அங்கே. இந்த கிராம மக்கள் வர்றாங்க பார்க்கலாம். ஆ, நீங்களா காக்கா குண்டா? நான் காரமணிலேருந்து வர்றேங்க, அவங்க தெரியும், அவங்களை பார்த்தேன். ஆமாங்க, அன்றைக்கி வந்து ஃபுல்லாக மிஸ்டாக இருந்ததுனால ஃபுல்லாக பார்க்க முடியல, அது வரைக்கும் வந்துட்டு திரும்பி போயிட்டேன். சரி, இன்றைக்கி வெயில் அடிச்சதுனால சரி பார்க்கலான்னு வந்தேங்க. கடைசி வரைக்கும் ஊர் அன்றைக்கி ஊரே பார்த்துட்டேன், இந்த வழியெல்லாம் பார்க்கல. சரி, அப்படியே வழி பார்க்கலான்னு சொல்லி வந்தேங்க. இல்லை, அன்னைக்கு ஃபுல்லாக மிஸ்டாக இருந்ததுக்கா, ஃபுல்லாகவே இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் தெரியுது, அதுக்கு மேலே ஒன்றும் தெரியல. சரி, இன்றைக்கி வெயில் இப்போ 2-3 நாள் தான் வெயில் அடிக்குதுங்க. சரி, அதனால தான் இன்றைக்கி பார்க்கலான்னு வந்தேங்க. தனியாக வந்துட்டேங்க, ஏற்கனவே வந்திருக்கேன்ல, 2 டைம் வந்திருக்கேன், அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு பயம் இல்லை வந்துட்டேன். புதுசாக வந்தால் கஷ்டமாக இருந்திருக்கு. ஆமாங்க, என்னடங்க வரேன். காக்கா குண்டு கிராமத்தோட மக்கள் சில பேர் போகிறாங்க. நான் ஏற்கனவே இதில் வந்த ஒரு அக்காவை பார்த்துருந்தேன், ஸோ அதனால் எங்கிட்ட வந்து தெளிவாக பேசிட்டு போனாங்க. நான் ஏற்கனவே இந்த வழியில், அதாவது அரையூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழியில் 2 டைம் வந்திருக்கேன். காக்கா குண்டு வழியில் 1 டைம் வந்திருக்கேன். இது வந்து இந்த ஏரியாவில் எனக்கு 3வது விசிட்டு. ஸோ அதனால் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு என்ன ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. காட்டு மாடு, காட்டு எருமை ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு, அதாவது நேற்று நைட்டாக இன்றைக்கி காலையிலன்னு தெரில. இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷான காலடி தடங்கள், கீழே இறங்கி போயிருக்கும் போல இருக்குது, இந்த ஓரத்துலேயே போயிருக்குது.
நான் போகிற வரைக்கும் எந்த ஒரு காட்டு மாடோ யானையோ வராமல் இருந்தால் சரி. ஃபுல்லாகவே டிஎஸ்டேட்டுங்க, இது ஃபுல்லாகவே டிஎஸ்டேட்டு. கொஞ்ச நேரம் நான் உட்காந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு, நல்லா கிளைமேட் சூப்பராக இருக்கு, சிலு சிலு சிலுன்னு இருக்கு. இங்கே இருந்து பார்த்தா ஒரு இடத்துல வீடு தெரியுது பாருங்கள், இது வந்து இபி லைனு, இந்த இடத்துல வீடு தெரியுது பாருங்கள், இதுதான் வந்து அரையூர் கிராமத்தோட கீழ் பகுதியில் இருக்கிற ஒரு வீடு. சுற்றியும் வந்து வாழை வாழை வந்து பயிரிட்டுருக்காங்க, தெரியுது பாருங்கள், இங்கெல்லாம் இங்கெல்லாம் வாழை இருக்குது, இங்கேயும் வாழை இருக்குது, இந்த இடத்துல சென்ட்ராக ஒரு வீடு இருக்குது. இது வந்து அரையூர் கிராமத்தோட கீழ் பகுதியில் இருக்கிற ஒரு வீடு. நான் ஏற்கனவே இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஒரு இந்த காங்கிரீட் ரோடு ரெண்டாக பிரியுதுன்னு சொல்லி காமித்தேன். நான் வந்து இப்போ லெஃப்ட்டில் போகிற வழியில் வந்து காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிட்டுருக்கேன். ரைட்டில் போனோம்னா அந்த வீடு இருக்கிற பகுதியோட கீழ்ப்பகுதியில் போகலாம். அங்கேருந்து அதாவது அந்த காங்கிரீட் ரோட்லேருந்து மேலே ஏறினோம்னா அந்த வீடுக்கு போய் சேரலாம். அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வீடு இருக்குது, அந்த நாலஞ்சு வீடையும் அந்த வழியில் போனோம்னா பார்க்கலாம். நான் ஏற்கனவே போய் வீடியோவும் பதிவு பண்ணிட்டேன். அதாவது நான் வந்து அரையூர் அப்படிங்கிற கிராமத்திலிருந்து கீழே, அதாவது இங்கேருந்து கீழே வந்து இங்கே இருக்கிற வீடுகள்லாம் பார்த்துட்டு கீழே போய் இந்த வழியில் மேலே வந்து இங்கே வந்து ரெண்டு ரோடு இந்த இடத்துல பிரியும், அந்த ரெண்டு ரோடு பிரிகிற இடம் வரைக்கும் வந்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ரெண்டு ரோடு பிரிகிற இடத்துல இதில் வந்து காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்துக்கு நான் இப்போ போயிட்டுருக்கேன். இங்கேருந்து அரையூர் அப்படிங்கிற கிராமமும் தெரியுது, அதையும் இங்கேருந்து காமிக்கிற பாருங்கள். இந்த இடத்துல இங்கே தெரியுது பாருங்கள், இந்த இடத்துல சில வீடுகள் தெரியுது, அதாவது எனக்கு தெரிஞ்சளவுக்கு ஒரு நாலஞ்சு வீடு தெரியுது. கேமராவில் எந்தளவுக்கு கிளியராக தெரியும் தெரியல, இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே வீடுகளாக எனக்கு தெரியுது. இதுதான் வந்து அரையூர் அப்படிங்கிற கிராமம். ஓ சாரி, அது அரையூர் கிராமம் இல்லை, அது வந்து ஆஸ்பத்திரி மட்டம், கரெக்ட். அது அரையூரில், அது வந்து ஆஸ்பத்திரி மட்டம். அரையூர் எங்கே இருக்குன்னா இங்கே கீழே போகணும், இங்கேருந்து தெரியுதான்னு பார்ப்போம். இங்கே வந்து இந்த இபி லைனோட இந்த பக்கம் இருக்குது, இந்த இடத்துல தான் அரையூர் அப்படிங்கிற கிராமம் இருக்குது. இங்கேருந்து அப்படியே நம்ம கீழே இறங்கி போனோம்னா ஒரு காங்கிரீட்டோட ரீச் பண்ணலாம். ஓகே, இங்கேருந்து கிளம்பலாமா? சின்னதாக உட்காந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்க்குறேன், ஆனால் உட்காருக்கும் பயமாக தான் இருக்குது, ஏன்னா ஒருத்தருமே இல்லை. இப்போ வந்து அக்காவே கேட்டாங்க, தனியாகவா வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஆமாங்க, ஏற்கனவே நான் வந்து ரெண்டு டைம் வந்ததுனால தனியாக வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். மலையோட சரிவுங்க அது, மலையோட சரிவில் இருக்கிற கிராமம் தான் காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமம். பரவாயில்ல, என்னன்னா சரி, இந்த இடத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து போகலாம். இங்கே வந்து இந்த திட்டு மேலே ரெண்டு நிமிஷம் உட்காரலாம், ஃபுல்லாக பாசனமாக இருக்குது, பரவாயில்ல.
இங்கே உட்காந்து இந்த காடுகளை பார்க்கலாம்.